Satyabhama Institute of Science and Technology, Chennai. மறைமலை அடிகள் தமிழுக்கு ஆற்றிய தொண்டுகள் இப்போது மட்டுமின்றி எப்போதும் வணங்குதற்குரியன. அந்த காலத்திலேயே தமிழ் மொழியில் கலந்திருந்த வடமொழி வார்த்தைகள் ஆதிக்கத்திற்கு எதிராக தனித்தமிழ் இயக்கத்தை தொடங்கியவர் மறைமலை அடிகள். தமிழ், சமஸ்கிருதம், ஆங்கிலம் ஆகிய மொழிகளில் நல்ல புலமை கொண்டவராக இருந்தாலுமே தமிழின் இனிமையால் கவரப்பட்டு வேதாச்சலம் என்ற தனது இயற்பெயரை மறைமலை அடிகள் என மாற்றிக்கொண்டவர். தமிழுக்காக அருந்துண்டாற்றிய மறைமலை அடிகளார் நூல்கள் அனைத்தும் அரசுடைமையாக்கப்பட்டு அவருக்கும் தமிழுக்கும் பெருமை சேர்க்கப்பட்டது. இவ்வளவு போற்றுதலுக்குரிய மறைமலை அடிகளாரின் மகன் மறை பச்சையப்பன் தனது முதுமை காலத்தில் வருவாயின்றி வாடகை நிலுவைத் தொகை கட்ட முடியாமல் உழன்று வருகிறார். 74 வயதான மறை பச்சையப்பனின் ஏழ்மை நிலையை கருத்தில் கொண்டு 2013 ஆண்டு குறைந்த வாடகை திட்டத்தில் ராயப்பேட்டை லாய்ட்ஸ் காலனியில் வீடு ஒதுக்கப்பட்டது. ஆனாலும் வேலைக்கு சென்ற இடத்தில் தவறி விழுந்த பச்சையப்பனால் கடந்த 7 வருடங்களாக வேலைக்கு செல்ல முடியாமல் போனது. வயது மூப்பு காரணமாக மறை பச்சையப்பனின் மனைவி காந்திமதி செய்து வந்த ஆசிரியர் பணியும் இல்லாததால் வருவாயின்றி வீடு முடங்கியது. இதனால் 5 மாத கால வீட்டு வாடகையை தர முடியாமல் 28,000 ரூபாய் நிலுவை வைத்திருக்கிறார் மறை பச்சையப்பன். 2020 முன்னாடி 34,000-20,000 கடன் வாங்கி தான் எல்லாம் கட்டியிருக்கிறோம். அதுக்கப்புறம் அஞ்சு மாதம் வாடகை கட்டவில்லை, அந்த பராமரிப்பு கட்டணம் கட்டவில்லை. அதுக்காக தான் நான் மனு கொடுத்துருக்கேன் முதல்வர் அவர்களுக்கு. அவர் இதை எடுத்து செய்யணுன்ட்டு தான் நாங்கள் இப்போ வேண்டுகோள் எடுத்துருவோம். 1,000 ரூபா உதவி பணம் வாங்கிட்டு வரோம். நான் ஒரு 10 வருஷமாக வரும், இங்கே ஒரு 5 வருஷமாக தான் வாங்குறாங்க. அதுவும் போராடி தான் எல்லாமே வாங்கியிருக்கோம். நியாய விலை கடைகளில் கிடைக்கும் அரிசியை கொண்டும் அவர்களின் மகன் தனக்கு வரும் குறைந்த தொகுப்பூதியத்தில் தரும் பணத்தை நம்பியுமே காலம் கடத்துகின்றனர் மறை பச்சையப்பன் காந்திமதி தம்பதி. முன்னதாக 2019 ஆண்டு பச்சையப்பன் மகனுக்கு உலக தமிழ் ஆராய்ச்சி மையத்தில் உள்ள நூலகத்தில் தொகுப்பூதிய அடிப்படையில் அரசு பணி வழங்கப்பட்டது. இந்நிலையில் மகனுக்கு கொடுத்துள்ள வேலையை பணி நிரந்தரம் செய்ய வேண்டும், அரசு குடியிருப்பிற்கு வாடகையும் நிலுவை வைத்துள்ள 28,000 ரூபாய் வாடகையும் அரசு தள்ளுபடி செய்ய வேண்டும் என மறைமலை அடிகளாரின் மகன் மறை பச்சையப்பன் அரசுக்கு கோரிக்கை விடுத்துள்ளார். இதனிடையே செய்தியாளர்களிடம் பேசிய தமிழ் ஆட்சி மொழி மற்றும் பண்பாட்டுத்துறை அமைச்சர் மறைமலை அடிகளார் மகன் ஏழ்மையில் இருப்பது தொடர்பாக முதலமைச்சர் கவனத்திற்கு கொண்டு சென்றுள்ளதாகவும் அது குறித்து முதலமைச்சர் முடிவெடுப்பார் எனவும் கூறினார். நான் அவரிடத்தில் தொலைபேசியில் தொடர்பு கொண்டேன். அப்போது முதலமைச்சர் அவர்கள் புதுதில்லி இருந்தார்கள். அவர்கள் வந்தவுடன் அவரிடத்தில் தெரிவித்து அவருக்கு உரிய நிவாரணங்கள் வழங்கப்படும் என்று சொல்லியிருக்கிறேன். முதலமைச்சருடைய அலுவலகத்திற்கும் அதை தெரிவித்திருக்கிறோம். மிக விரைவில் முதலமைச்சர் அவர்கள் அதற்கான உரிய விளக்கத்தை அவர்கள் தருவார். பாலிமர் செய்திகளுக்காக ஒளிப்பதிவாளர் ஆண்டனியுடன் செய்தியாளர் மாணிக்கம்.